ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் 2024 எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறோம். இதில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த சிலபஸ் அனலைசஸ்ன்றது பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து இருக்குது, எப்படி இதை வந்து ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸ்க்கான சில சப்ஜெக்ட்ஸை மட்டும் நல்லா முடிக்கலாம், இதெல்லாம் ஓவரால் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜென்ரலாக போன வீடியோவில் வந்து இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான நான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டட் பேசிக் கைடன்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன், அதான் டாப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்டடி பிளானு, புக்ஸு, நோட்ஸு, டெஸ்ட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக என்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மொத்தமாகவே எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, அதில் எதை தான் காமன், அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு எதை தான் காமனான சப்ஜெக்ட், எது காமன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸை வந்து கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் ஏன் வந்து கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏன் இவ்வளோ ட்ரஸ்ட் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ்க்காக உட்காரவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுறது இல்லை, பிகாஸ் அவங்க ப்ரிலிம்ஸ்க்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ நான் தனிப்பட்டு எந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸ்க்காக படிங்க, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே சொல்ல மாட்டேன். படிக்கிற விஷயத்த கொஞ்சம் வைடாக படிங்க, அதுவும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு படித்தா போதும். அதை தான் என்னன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட்ஸ். இதை தவிர்த்து வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ரொம்ப எடுத்துக்க தேவை, மெயினாக நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் மட்டும் பார்ப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து டோட்டலாக 9 சப்ஜெக்ட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதுக்கு வந்து எதுதான் காமன், எதுதான் அன்காமன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து மெயின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், சோஷியல் இஷ்யூஸ், ஆப்டிடியூட். ஸோ இது எல்லாமே மெயின்ஸில் வந்து அவைலபிள் சப்ஜெக்ட்ஸ். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே இது வந்து காமன் தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். சோஷியல் இஷ்யூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது, நீங்கள் மெயின்ஸ்க்கு மட்டும் தனியாக போய் இந்த சப்ஜெக்டை படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே காமனான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ பேப்பர் ஒன்ல இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் காமனான ஒரு சப்ஜெக்ட் தான். அதுக்கடுத்தது பேப்பர் டூ. பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. நெக்ஸ்ட் யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, என்வரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது, ஆனால் மெயின்ஸ்க்கு உண்டு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே உண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ பேஸ்டாக வந்து மெயின் சிலபஸ் வச்சு ப்ரிலிம்ஸ்க்கு எதை தான் கிடையாதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சில இது வந்து ப்ரிலிம் சிலபஸில் உண்டான மெயின்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ரெண்டு சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு தான் உண்டு, மெயின்ஸ்க்கு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீல எந்த ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் குரூப் ஒன் கிளியர் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ரெண்டுத்துக்கு உண்டு தான். அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக கொடுக்கல, ஆனால் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு எக்கனாமி பற்றி மெயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு இங்கே படிக்கிறது கண்டிப்பாக இங்கே யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு மெயின் சிலபஸில் கொடுக்கல, ஆனால் வந்து இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட், மாடர்ன் இந்தியான்னு ஒரு டாபிக் மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுதான். அதில் வந்து இதில் ஒரு பார்ட் மட்டும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதில் நீங்கள் படிக்கிறத அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகாமல் போகாது. படிக்கும் போது கொஞ்சம் கிளாரிட்டியாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
ஸோ நம்ம இது வந்து எத்தனை சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம், எது வந்து காமன் அன்காமன் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து சிலபஸை வந்து கம்பேர் பண்ண போகிறோம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மெயின்ஸில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். ஸோ இது வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தான். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸோட சிலபஸ், இதை வந்து மெயின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து நான் ப்ளூவில் வந்து மார்க் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிப்பீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்குன்னு, எக்ஸ்ட்ரா மெயின்ஸ்க்காக படிப்பீங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மெயின்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். நான் அந்த சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த எக்ஸ்பிளனேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த புக்ஸோ ஸ்டடி பிளான் இதெல்லாம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். அதர்வைஸ் இந்த டாபிக் இந்த யூரோப்பியன் இன்வேஷன், பிரிட்டிஷ் ரூல் எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா மெயின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா படிப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி பற்றி, நேஷ்னல் ரெனைசன்ஸ் பற்றி, இது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிப்பீங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தா மெயின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா தான். ஸோ மெயின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இந்த பாட்டெல்லாம் படிப்போம். இதை தவிர்த்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமனானது பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ரெனைசன்ஸ், ஐஎன்சி பற்றி, அப்புறம் லீடர்ஸ் சம்மந்தமாக, ஸோ இந்த மூமெண்ட் இதெல்லாமே, அதாவது இந்த சத்தியகிரக மூமெண்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே காமனாக படிப்போம். இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்காரு தான் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மெயின்ஸ்க்காக வந்து படிப்பீங்க. இந்த இதை வேணால் இந்த பிடிஎஃப் வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன், எது வந்து ப்ரிலிம்ஸை தவிர்த்து மெயின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா படிப்பீங்கன்னு. அடுத்து சோஷியல் இஷ்யூஸ் நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன், இது வந்து மெயின்ஸ்க்கு மட்டும்தான், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படின்னு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி குரூப் 2 படிச்சிருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், விமன் சம்மந்தமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், லிட்ரஸி, அப்புறம் எஜுகேஷன் ஸ்கீம்ஸு, அப்புறம் இந்த வயலன்ஸ் ரிலேட்டடாக, ரிலீஜியஸ் டெரரிசம், ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதுதான் சோஷியல் இஷ்யூஸில் ஓவரால் சிலபஸ். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு தனி சப்ஜெக்டாக கொடுக்கறனால அங்கங்கே லேட்டஸ்ட்டு ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டட் அப்படின்னு ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் வந்து இதில் வந்து இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கதை எக்ஸ்ட்ரா நீங்கள் மெயின்ஸ்க்காக வந்து படிப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு புக்கு இருக்குது, 11th புக்கு, அதில் வந்து மெயினாக இதை படிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th 12th புக்கு இருக்குது, அதுலேயும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சுடுவீங்க. மற்றபடி இந்த சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து காமன் தான். ஸோ ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதே கொஞ்சம் நீட்டாக வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா டாபிக் வைஸ் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேப்பர் 1ல நீங்கள் இது பண்ணுறது. இதில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு. அடுத்து வந்து பேப்பர் 2. பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உண்டுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, ஃபெடரலிசம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உண்டு. கான்ஸ்டியூஷன், அப்புறம் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஜுடிஷியரி, இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு. மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் வைடாக படிப்போம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு வந்து இந்த ஏரியா தான் படிக்கணும். சிவில் சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்புறம் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இது எல்லாமே வந்து மெயின்ஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே மெயின்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக படிப்பீங்க. அதர்வைஸ் மீதி எல்லா டாப்பிக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து காமன் தான். இதை தவிர்த்து இதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கொஞ்சம் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதோ மெயின்ஸ்க்கு படிக்கிறதோ டிஃபர் ஆகும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சிலது ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடுவோம், ஆனால் மெயின்ஸ்னால் படிக்கும்போது ஒரு விஷயத்த கொஞ்சமாவது டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து மெயினாக நல்லா மனப்பாடம் ஆகும்.
அதை தவிர்த்து மனப்பாடன்றதை விட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அதில் படிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போய் மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக் இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுனோம்னா அது பெருசாக மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். மற்றபடி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, அதை பற்றி தான் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் மேக்ஸிமம் இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு தான் இருக்கும். இந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் இதுக்கும் காமன். மற்றபடி இது வந்து டெக்னாலஜி, இதே நமக்கு இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்வான்ஸ்மெண்ட்டு, அச்சீவ்மெண்ட்ஸு, லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ், இது எல்லாமே மெயின்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமன் பேசிக்கான சயின்ஸ் தான் இந்த, அதுவும் பயாலஜி அந்த ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் அண்டு சாரி ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி வந்து தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு மெயின்ஸில் வந்து கவர் ஆகலை. ஸோ இதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான சிலபஸ் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு வந்து யூனிட் 8 என்ற சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழர். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் சேம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வந்து இதுக்கான நோட்ஸ்ன்றது கொஞ்சம் நம்ம வைடாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், தட் இஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சேம் தான், கொஞ்சம் இதுக்கான நோட்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நல்லா கிளியர் பண்ணலாம். அதை தவிர்த்து அதில் நீங்கள் படிக்காத ஒரு விஷயம் இந்த ஒரு டாபிக், தமிழ் அண்ட் அதர் டிசிப்ளின்ஸ், மாஸ் மீடியா, கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து மெயினாக மெயின்ஸ்க்காக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் பேப்பர் 2, மூணு சப்ஜெக்ட்ஸுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 3 வந்து பார்ப்போம், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். இதில் தனியாக இந்த ஓஷனோகிராஃபி, ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, இது எல்லாமே நீங்கள் மெயின்ஸ்க்கு தனிப்பட்டு படிப்பீங்க. மற்றபடி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதுக்கு வந்து காமன் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட், சோஷியல் ஜியாகிரஃபி, நேச்சுரல் கலாமிட்டி, இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து காமன் தான். எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட், இது வந்து மெயின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து எக்காலஜி, பொல்யூஷன் சம்மந்தமாக, கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இதெல்லாம் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டில் படிப்போம். நான் வந்து இன்னும் டீப்பாக வந்து சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்டடி பிளான் அந்த மாதிரி தான் போடும்போது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு குட்டியாக தான் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் மெயின்ஸ்க்குன்னு இந்த ஏரியா தான் தனிப்பட்டு படிக்கணும். டெமோக்ராஃபிக்கல் ப்ரொஃபைல், நேஷனல் இன்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி, அப்புறம் இதில் உள்ள இஷ்யூஸு, இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், இது எல்லாமே நம்ம வந்து தனிப்பட்டு படிக்கணும். இது வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது, ஆனால் இதை வந்து நீங்கள் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்டில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு காமன் தான். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபினான்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து காமன். ஸோ இதுதான் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணி படிப்போம். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இந்த ஏரியா தான் கவர் பண்ணுறோம், எத்தனை சப்ஜெக்ட் காமன் அண்ட் காமன் சப்ஜெக்ட் என்ன, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சப்ஜெக்ட்கான கம்பேரிசன். இப்போ எப்படி வந்து நம்ம ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி வந்து சைமல்டேனியஸாக படிப்போம் அப்படின்னு பார்த்தா, மெயினாக வந்து அட்லீஸ்ட்டு சில காமன் டாபிக்ஸ் வந்து இருக்குது. மெயினான சப்ஜெக்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 8, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட். இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்னு எதையும் கார்னர் பண்ண முடியாது, பிகாஸ் எல்லா இதுலையுமே ஈக்குவலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு சில சப்ஜெக்ட்ஸ் முக்கியம், இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்ற பட்சத்தில் இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் டீப்பாக வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது எப்படி டீப்பாக படிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்துக்கோங்க. மெயினாக அந்த டாபிக் ரிலேட்டட் ஓரளவுக்கு நோட்ஸை வந்து ப்ராப்பராக இப்போதுலேருந்தே எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு தனி நோட்ஸ், மெயின்ஸ்க்கு தனி நோட்ஸ் அப்படின்னு ரொம்ப செப்பரேட் பண்ண தேவை. இப்போ ஒரு பார்லிமெண்ட் ரிலேட்டடாக பாலிட்டியில் வந்து எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் பார்லிமெண்ட்டை பற்றி டீப்பாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் சம்மந்தமாக ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபா, அதுக்கப்புறம் லோக்சபா பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இது ரிலேட்டட் பில்ஸு என்னென்ன தான், இது ரிலேட்டட் ஒரு 10 டாபிக் மைனோட் சப் டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 டாப்பிக்கை கொஞ்சம் ஒரு 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிக்கும்போது அது வந்து
ப்ரிலிம்ஸ்லேயும் எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், மெயின்ஸ்லேயும் சூப்பராக வந்து கவர் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து இந்த மெயினான சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேஸ்டாக கொஞ்சம் படித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம். மெயின்ஸ்க்கும் பயம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் மெயின்ஸ்க்கு தனிப்பட்டு உட்காந்து ரொம்ப டஃப் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் அதுவும் மெயினாக வந்து இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிகாஸ் அவங்க வந்து மெயின்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து குரூப் ஒன் மட்டும் தனியாக உட்காந்து படிக்கிறவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டீப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு அழகாக வந்து படித்து வச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ன்றது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பீங்க. அதை தவிர்த்து நான் வந்து உங்களை காமனான டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து டீப்பாக படிச்சுக்க சொல்கிறேன். சில டாபிக் மெயின்ஸ்க்கு மட்டும் படிக்க வேண்டியதாக இருக்கும், அந்த டாப்பிக்கை நீங்கள் அங்கே மெயின்ஸ் அப்போ போய் படிச்சுக்கலாம். அந்த த்ரீ சப்ஜெக்ட் புதுசாக ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இந்த சிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்தும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போய் படிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் டாபிக்ஸாக இருக்கிறது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கொஞ்சம் வைடாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த எக்ஸாம்க்கான ஒரு பெரிய கீ. ஸோ நான் அதை வந்து சொல்லியிருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் சம்மந்தமான ஒரு ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஸ்டடி பிளான் புக்ஸஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரிலிம்ஸ்க்காக மெயினாக போட போகிறேன். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.